தாசர் எத்தனை முரட்டு உடல்வாகு கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள்ளே எவ்வளவு மிருதுவானவராய் திகழ்கிறார் என்றே அனைவரும் சிந்தித்துக் கொண்டிருந்தனர். தாசர் சற்றே தேறி இருட்டைக் கண்டால் தான் உணர்ச்சி வயப்பட்டு வணங்குவதன் காரணத்தை சொல்லலானார். வேறொன்னுமில்லை சுவாமி, காரிருள் எல்லில் பிழைத்து என்றபடி தீய புந்தி கஞ்சன் கம்சன் சிறையிலே வசுதேவர் பிள்ளையாய் பரமன் பிறந்தான். பிறந்த அன்றே தன் தாய் தந்தையை விட்டு பிரிதோர் இடம் செல்ல நேர்ந்தது கொடுமையல்லவா? அதுவும் வசுதேவர் நம் கண்ணனை எழுந்தருளப் பண்ணிக் கொண்டு கோகுலம் சென்றபோது கம்சனுடைய ஆட்கள் யாராவது பார்த்திருந்தால் குழந்தை கண்ணனின் நிலைமை என்னவாகியிருக்கும்? இப்பொழுது நினைத்தாலும் என் நெஞ்சு பதறுகின்றது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கண்ணனை தீயவர்களிடமிருந்து காப்பாற்றியது இக்காரிருள்தானே. இரட்சகனையே, அதாவது இரட்சிப்பவனையே இரட்சித்த பெருமை இருளுக்குத்தானே உண்டு. அதனால்தான் இருட்டைக் கண்டாலே ஒருத்தி மகனாய்ப் பிறந்து ஓரிரவில் பயங்கரமான ஒப்பற்ற அவ்விரவில் அவன் பட்ட பாடு என் நினைவிற்கு வந்து அவன் பத்திரமாக நந்தன் இல்லம் சென்று சேர உதவியது என்னும் காரணத்தாலே காரிருள் கண்டதும் அடியேன் என்னை மறந்து அவ்விருளை வணங்குகிறேன். அவனுக்கு ஒரு தீமையும் நேராது என்பதனையே நான் மறந்து விடுகின்றேன். தாசர் இவ்விதம் பேசவும் அனைவரும் அவரது பக்தி கண்டு மெய்சிலிர்த்திருந்தனர். மந்தஹாசச் சிரிப்புடன் அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் தாசரையே பார்த்து கொண்டிருந்தார்.